மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை, கால் 9842252166. ஒரு 20 பேர் ஒரு பேட்ச்ல படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்தாங்க அப்படின்னா தே ஆர் ஸ்பெஷல் இல்லையா? மற்ற எல்லோரையும் விட அவர்கள் ஒரு விதத்தில் ஏதோ இந்த நாட்டுக்கு செய்யணும் அப்படின்னோ, இல்லை சரியான ஒரு விஷயத்தை நோக்கி நாம் பயண ஆர்வத்துடனோ வராங்க அப்படிங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. டூமஸ் ஹென்ரிக் அப்படின்றவர் சொல்லுவார், ஃபேக் நியூஸ் இஸ் சீப் டு ப்ரொடியூஸ், ஜென்யூன் ஜேர்னலிசம் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லுவார். அப்படி எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் கூட ஒரு சரியான விஷயத்தை நோக்கி இன்றைய ஜேர்னலிசம் யார் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை அந்த ஃபீல்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவர்களை நகர்த்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட 2020 ஜூலையில் நல்ல ஒரு பேண்டமிக் சமயத்தில் ஆன்லைனில் இதோட ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பித்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 6th பேட்சை நாம் இன்றைக்கி முடிச்சிருக்கோம். இது வந்து ஆண்டவனுடைய அருள், நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியும். ஃபிலிப் கிரஹம் சொல்லுவார், ஜேர்னலிசம் இஸ் த ஃபஸ்ட்டு ரஃப் டிராஃப்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ரஃப் டிராஃப்ட் அப்படிங்கிறதுனால எப்படி வேணால் மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது இல்லை, செய்யும் பொழுதே அந்த விஷயத்தை வந்து சரியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து சொல்லுவாராம், நான் ஏன் பென்சிலால் எழுதுகிறேன் தெரியுமா, தவறு வந்தால் திருப்பிக்கிறதுக்காக, நீயே எப்போதும் பேனாவினால் எழுதுற அப்படின்ட்டு. அதற்கு அவர் பதில் சொன்னாராம், எனக்கு வந்து நான் தவறாக எழுத மாட்டேன்ற கான்ஃபிடென்ட் இருக்கு, அதனால நான் பேனாவிலேயே முதல் முறையாக எழுதுகிறேன் அப்படின்ட்டு. சார் எப்பொழுதும் சொல்ற விஷயம், என்னுடைய ஜேர்னலிசம் மாணவர்கள் வந்து எது செய்யறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக தவறான ஒரு விஷயத்தை பொதுவெளியில் பரப்ப மாட்டார்கள். நீங்க ஜேர்னலிஸ்ட் ஆறீங்க, ஆகாம வேற ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, இல்ல பேஷனுக்காக இதை பண்றீங்க, எல்லாத்தையும் மீறி தவறான ஒரு விஷயத்தை எந்த இடத்திலும் ஒரு நியூஸை எங்கேயும் யாரும் பரப்ப மாட்டாங்க என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு இந்த பேட்ச் வரைக்கும் இருக்குது, இனிமேலும் இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால இந்த ஜேர்னலிசம் கோர்ஸ் எங்களுடைய 6th பேட்ச் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அடுத்தது சாணக்கியா இன்டர்நேஷ்னல் அகாடமி, ஏன்னா சாருக்கு வந்து கனவுகள் எல்லாம் பெரிதிலும் பெரிது கேள்வியில் பெரிய பெரிய கனவுகள் இருக்கும், அதில் சின்ன சின்ன ஆசைகள் இருந்தாலும் கூட கனவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது சாணக்கியா இன்டர்நேஷ்னல் அகாடமி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் டியூஷன் அதுவும் பேண்டமிக்கில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பேண்டமிக் முடிஞ்சதுனால அதற்கு அடுத்தாற்போல் நம்ம என்ன பண்ணுறது அகாடமி அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நாம் எல்லோரும் எப்பொழுதும் சொல்கிற விஷயம் வந்து அரசு அதிகாரிகள்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லா இடத்துலையும் லஞ்சம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ எப்படி சரி பண்ணுறது? சரியான நபர்கள் அந்த அரசு வேலைக்கு போகிறதன் மூலமாக தான் அந்த லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அடுத்த சமுதாயத்தை உருவாக்க முடியும், இல்லை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இன்றைய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10th முடிக்கும் பொழுதே ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, ஒரு டெலிவரி பாயாக வேலை கிடைக்குது, பார்ட் டைமாக ஹோட்டல்ஸில் வேலை கிடைக்குது, இல்லை வந்து கார்மெண்ட்ஸ் ஷாப்ஸில் வேலை கிடைக்குது, ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பாக்கெட் மணிக்கு கிடைக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு பெரிய எத்தனிப்பு இல்லையோ அப்படின்னு ஒரு தோணுச்சு. அப்போது சார் சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு தேனை குழந்தையோட வாயில் தடவிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக 1-day ஒர்க் ஷாப் அப்படின்னு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், முழுவதும் இலவசமாக மாணவர்களுக்கு. நமக்கு உதவக்கூடிய நல்ல உள்ளங்கள் ஏதாவது ஸ்பான்சர் கிடைச்சிது அப்படின்னா அதன் மூலமாகவும் இல்லை சொந்தமாகவும் நம்ம நான் பண்ணுறோம். கல்லூரிகளோடு இணைஞ்சும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு 1-day ஒர்க் ஷாப்புக்கு அந்த மாணவர்களோ மாணவிகளோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃப், ஈவன் ஒரு 25 வயசில் கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் இருக்காங்கன்னா அவர்கள் கூட ஒரு 1-day ஒர்க் ஷாப் பண்ணும் பொழுது, அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஆமாம்ல இந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. அப்போ இதில் ஏதோ ஒரு இடத்துல என்னால் ஃபிட் பண்ணிக்க முடியும், அப்போ நான் ஏன் இதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்போது வெறும்னு சொல்கிறதோடு, இது சரியாக செய்யு அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல், இதை செய்வதற்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக குரூப்பை
எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே ப்ரோக்ராம்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து நிறைய கவுன்சிலிங்க்கு வர்றவங்க பார்க்க முடியுது, குழந்தைகளை பற்றிய பயம், கவலை, எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைய இருக்குது. அப்போது இதை எப்படி வந்து சரி பண்ணுறது? பிகினிங்லேயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இட் இல் பி ஈஸி டு கிவ் அ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன் அ குட் வே அப்படிங்கும்போது, அப்போ நம்ம ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் சென்னையில் முதல் முதலாக ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் இந்த இடத்துல வச்சு பண்ணோம், கோயம்புத்தூரில் பண்ணோம், பள்ளிக்கூடங்களோடு இணைந்து நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்கிறோம். எந்த பள்ளிக்கூடங்கள்னால் கூட வருகின்ற காலத்துலேயும் நம்மளை அப்ரோச் பண்ணும்போது செய்வதற்கு ரெடியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அடுத்த சமுதாயம் அப்போ தான் கரெக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வச்சுருக்கோம், அவங்க நம்மளை வந்து மென்டல் டர்மாலேயே வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, நான் ஏதாவது சொன்னால் என்ன நடக்குமோன்னு தெரியல. அப்படிலாம் இல்லை, நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு இன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட் பேரண்ட்ஸுக்கும் கொடுக்கணும். இவங்க உன்னை சார்ந்து இருக்கிறாங்கன்ற விஷயத்தை புரிய வைக்கிறது இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் எங்களுடைய அகாடமி மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ப்ரோக்ராம் செய்ய நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிஸோட லிங்க் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் நம்ம வந்து அதுக்கு பெரிய தயக்கம் இருக்குது அப்படின்னா, நம்ம நினச்ச மாதிரி அந்த கோர்சஸை வந்து இண்டிபெண்ட்டாக பண்ண முடியாது. இப்போது நாங்கள் லாஸ்ட்டு 6 பேட்சஸ் வந்து பிஎஸ்ஜே ப்ரோக்ராம் எப்படி பண்ணோன்னா 5 மந்த்ஸ் சாட்டர்டே சண்டே அப்படின்னு யோசித்தோம். அப்போ இதில் வந்து நிறைய கல்லூரி மாணவர்களால் வீக்கெண்டு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, அப்போ அவர்களுக்கு ஒரு கேப் இருக்குது அப்படின்னு யோசித்தோம். அப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் இமீடியட்லி வி டிசைடட் தட் ஏன் வந்து ஒரு 15 டேஸ் கண்டினியூஸாக ஈவினிங் கிளாஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு படித்து முடித்த உடனே ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டோ இல்லை படித்து முடித்தவங்க ஜாபுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கிறவங்களோ இன்டர்ன்ஷிப்புக்கோ பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸோ நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இமீடியட்லி வி சேஞ்சுடு த கரிக்குலம். ஸோ இந்த ஒரு ஃப்ரீடம் வந்து நமக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் பண்ணும் பொழுது, ஒரு இன்னொரு இன்ஸ்டியூட்டோட டைஅப் பண்ணும்போது நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால நம்ம வந்து இதை இண்டிபெண்ட்டாகவே பண்ணிகிட்ருக்குறோம். இப்படி ஒவ்வொரு விஷயமாக இன்னும் வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஜூனுக்கு மேலே டெக்னிக்கல் ரிலேட்டடாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காம்படிஷன்ஸ் வைக்கிறது, ஆர்ட் ரிலேட்டடாக உள்ளது, அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பிளானிங்கில் இருக்குது. ஒன் பை ஒன்னாக கடவுளுடைய அருளால் எல்லோருடைய ஒத்துழைப்போடையும் எங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி இந்த கான்வகேஷன் ஃபங்க்ஷனுக்கு இது வந்து பிஎஸ்ஜேயோட 6th batch அண்ட் ப்யூர் பாலிட்டிக்ஸ். பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். சாரும் வந்து மயிலாப்பூர் எக்ஸ் எம்எல்ஏ, அவங்கள வச்சுட்டு ஆனால் எல்லாருக்கும் அந்த தூய்மை அப்படிங்கிறது யாரும் எளிதில் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை இல்லையா. இது வந்து ஒரு சாக்கடை அரசியல், நம்ம ஏன் போகணும் அப்படிலாம் வந்து இளைஞர்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு விதமாக இருக்கிறாங்க. ஒன்று வந்து எனக்கு இந்த அரசியலே பிடிக்கல, நோட்டாவுக்கு ஓட்டு போடுவேன். இன்னொன்று நல்ல பேசுகிறவங்க நல்ல அரசியல்வாதி, அவன் பின்னால் போவேன் அப்படின்னு நமக்கு ஒரு இருக்கும் பொழுது எது நல்ல கரெக்டாக நீங்கள் பண்ண முடியும். அப்போ ஒரு நான் இன்னைக்கு இன்னொரு அந்த ஜென்ரேஷன்லேயே வந்து ஒரு என்தூசியாஸ்டிக் இருக்குது. நான் ஏன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருந்தால் கூட அந்த பாலிட்டிக்ஸுக்குள்ளே போய் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ யாருக்கு அந்த பாலிட்டிக்ஸுக்கு உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஏன்னா சாணக்கியர் சொல்கிறாரு, எப்போதும் எல்லா விஷயமும் நாமளே கற்றுக்கிட்டு அடிபட்டு வரணும்னு நினச்சா காலம் போயிடும். ஸோ அடுத்தவங்க பண்ண தவறுகள்லேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சக்ஸஸுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் பேரே சாணக்கியா. அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த சாணக்கியத்தனத்தை நம்மளோட பொலிட்டிக்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்யூர் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பித்தோம். இன்றைக்கி விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் நட்ராஜன் சார் அவர்கள் ஐபிஎஸ் பணியில் இருக்கும் பொழுதும் சரி, அதற்கு பின்னால் வந்து ஒரு எம்எல்ஏயாக இருக்கும் பொழுதும் சரி, அந்த பகுதி மக்களுக்கு மிக மிக பரிச்சயமானவர். எனக்கும் அந்த தொகுதிக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது, ஆனால் யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யதா ராஜா எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லிவிட்டு நான் இதை முடிக்கிறேன். ஒரு வேர்ல்டு கிறிஸ்டியன் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியிலருந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க, ஐஸ் ஹவுஸுடைய பீச் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ள ஏரியாவில் சார் வந்து அதை இனாக்ரேட் பண்ணாங்க. அடுத்த ஸ்பீக்கர் நான், வெரி ஃபஸ்ட்டு டைம் அந்த ஏரியாவுக்குள்ளார நான் போகிறேன், எப்பொழுதும் இதே போல் ஒரு செந்தூரம் விபூதி அப்படிலாம் வச்சுட்டு போய் நிற்கிறேன். சார் வந்து பேசிட்டு கிளம்பிட்டாங்க, அங்கே ஒரு 150 பேர் இருக்கிறாங்க. சார் கிளம்பின பிறகு கூட சாருடைய ஆஃபீஸ் ஆட்கள் அங்கே நிற்கிறாங்க, ஏன்னா அது அவருடைய தொகுதி. இந்த அம்மா புதுசாக இருக்காங்க இந்த ஏரியாவுக்கு, சுற்றி வர மற்றவர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு யாரையுமே எதையுமே தெரியாது. ஸோ பத்திரமா இவங்க இந்த இடத்த விட்டு போகணும், அது வரைக்கும் நம்ம நிற்கணும் அப்படின்ட்டு. நம்மளும் அவங்கக்கிட்ட கேட்கல, அவங்களும்
நம்ம இதுக்காக தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லலை. ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இருந்து நம்ம காரை ஏற்றி அனுப்பிச்சிட்டு தான் போனாங்க. ஸோ அந்த அளவிற்கு தன்னுடைய ஏரியாவுக்குள்ளார ஒரு பெண் வராங்க இல்லை ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தி பெஸ்ட் என்ன கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு பெரிய லைப்ரரி கொடுத்துருக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி மக்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோ விஷயங்கள் அவருடைய பீரியடில் கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு இன்றைக்கி கான்வகேஷனுக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வி வெல்கம் யூ சார். அடுத்தது நம்ம சாரை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கே நிறைய தெரியும். ஒரு சின்ன விஷயம், எப்பொழுதும் நாங்கள் ரெண்டு பேரும் எந்த விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். அவர்கள் வந்து ஒரு டாப் லெவலில் இருந்தால் கூட அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு கவனம் கொடுத்து நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்டு நம்ம கூடயே பயணிக்கிறாங்க. உங்களையும் மாணவர்கள் சார்பாக வருக வருகன்னு வரவேற்கிறேன் சார். ஸ்டூடெண்ட்ஸு என்னோடய ரெண்டு ஃபேஸையும் அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா நான் வந்து அசைன்மெண்ட் விஷயமாக இருக்கட்டும் இல்லை வந்து சொன்ன மெசேஜுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா கொஞ்சம் ஹாஷாக கூட நான் நடந்து பேசார் சொல்லுவாங்க, ஏங்க இப்படிலாம் கோவப்படுறீங்க. இல்லை சார், எந்த விஷயத்தில் எப்படி இருக்கணுமோ நான் அப்படி தான் இருப்பேன். இதுதான் வந்து ஒரு அகடமிஷியனாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போம். இதே மாதிரி ஒத்துழைப்போடு இன்னும் நிறைய பேட்ச் வரணும். நீங்கள் எல்லோரும் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்.